ஹலோ ஹாய், வெல்கம் டு ரஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பம் எப்படி செய்யலான்னு. ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசி காக்கிலோ எடுத்து காப்படி எடுத்திருக்கேன். காப்படியில் மேலே தலை தட்டினாப்புல உளுந்து போட்டுக்கலாம். நீங்கள் உளுந்து அளவு தெரியலனா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதான் நல்லா தண்ணியில் கழுவி நல்லா ஊற எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதற்கு நல்லா கிரைண்ட் ஆன பிறகு நம்ம நான் ஊற வச்ச பச்சரிசியை போட்டுடணும். நீங்கள் பகலோ நைட்டோ ஏதோ 12 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஊற வச்ச அரிசி அதோட சேர்த்து போட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லாமல் எடுத்துக்கலாம். ரொம்ப சேர்க்காமல் பரவாயில்லாமல் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்து வச்ச மாவு வந்து 12 மணி நேரம் திருப்பி அதை நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடணும். இன்னும் நைட்டோ பகலோ அதுவும் 12 மணி நேரம் தான் கணக்கு, மூடி வச்சிடணும். இப்போது 12 மணி நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொங்கி இருக்குது. இப்போ வந்து நம்ம முதலே உப்பெல்லாம் போடலை, அதனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சோடா உப்பு போட்டு அதாவது சமையல் சோடா போட்டு நல்லா கிளறி இதை ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். 1/2 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் ஆப்பம் ஊற்றுவோம். இப்போது அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சு ஆப்பச்சட்டியில் வந்து மாவை வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சு ஒரு கரண்டி 1/2 கரண்டி ஊற்றி நல்லா அப்படியே சுற்றணும். சுற்றுனிங்கன்னா அழகாக அப்படியே நல்லா வரணும். அப்படி ஃபுல்லாக வடைச்சட்டி சட்டி ஃபுல்லாக வரும். கீழே வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொம்முன்னு நிற்கணும். இப்போ வந்து நம்ம அப்படியே அதை மூடி வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அப்போ தான் வேகும். இப்போ பாருங்கள் நல்லா செவச்செவன் இருக்குது. இப்படி வரணும். ஓரத்தில் வந்து நல்லா முருகலாக வரணும். நல்லா செவப்பாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா நம்ம வந்து குருமா வச்சு சாப்பிட்லாம். பாயா குருமா எதுனாலும் காரம் வேணுன்றவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.